தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளின் புனித வெள்ளியை இன்று நாம் அனுசரிக்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானித்து இறைவனோடு சேர்ந்து நாம் இந்த சிலுவை பாடுகள் பவனியிலே பங்கெடுக்கப் போகின்றோம். விசேஷ விதமாக நம்முடைய குற்றங்கள் குறைகள், நாம் செய்த அனைத்து பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்க வேண்டுமாய். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகியான குருக்கன்யான புரிச மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. முதலாம் நிலை திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் செய்த குற்றங்களுக்காக இந்த தீர்ப்பானதை அங்கே அவருக்கு தரப்படவில்லை. மாறாக நீதிமானாக இருந்த ஒரே காரணத்தினால்தான் அவருக்கு இந்த தீர்ப்பானது தரப்படுகின்றது. ஆகவே இந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக கருதப்படுகிறது. ஆகவேதான் அங்கே மக்கள் கூட்டமானது இரண்டாக பிளந்து கிடக்கின்றது. ஆகவே இரண்டு பிரிவுக்காக அவர்கள், ஒன்று இயேசுவுக்காக இயேசுனுடைய நன்மைகளை பெற்றவர்கள் ஒரு புறமாகவும், அதே நேரத்திலே அந்த சமுதாயத்தில் இருந்த யூதர்களாக இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் ஆண்டவரை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் திட்டம் தீட்டி இயேசுவை இந்த சாவுக்கு கையளிக்கின்றார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் பல தருணங்களிலே நாமும் நன்றாக வாழ வேண்டும், பிறருக்கு நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்றும், நான் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் பல நேரத்திலே நமக்கும் இந்த தவறான தீர்ப்புகள் தரப்படுகின்றன. இல்லங்களிலே இருக்கின்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தவறாக தீர்ப்பிடுகின்றார்கள். கணவன் தன்னுடைய மனைவியை தவறான தீர்ப்பிட்டு சந்தேக மனப்பான்மையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு தீர்ப்பிடுகின்றவளாக இருக்கின்றார். ஆக இன்று நம்முடைய குடும்பம் ஒவ்வொன்றும் இத்தகைய தவறான தீர்ப்புகளை நாமும் இன்று தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் அரசாங்கம் கூட பல நேரத்திலே பல மனிதர்களை தவறாக தீர்ப்பிடுகின்றது. ஆகவே இத்தகைய அநீதிகளிலிருந்து நாம் விடுதலை பெற இயேசு அன்று தீர்ப்பிட்டதைப் போல நம்முடைய வாழ்விலும் நாம் தவறாக தீர்ப்பிடப்பட்டால் ஆண்டவருக்காக அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். தீர்ப்பிடா என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையை பார். குருதியில் நனைந்திருக்கும்
என் இயேசுவின் முகத்தினை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களால் கருணையின் உருவம் கனிவான தெய்வம் என் இயேசுவைப்பார். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, நாங்கள் அநீதியாக தீர்ப்பிடுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் உம்முடைய தீர்ப்பினை நாங்கள் இன்றும் பெறுகின்றோம், அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. இரண்டாம் நிலை திவ்யேசுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கின்றார். இந்த பாரமான கொடூரமான சிலுவையை சுமக்க இயேசு தயாராகின்றார். நான் சுமக்கப் போவதில்லை என்று ஒரு வார்த்தை கூட இயேசு கிறிஸ்து அங்கிருந்தவர்களிடம் சொன்னது இல்லை. மாறாக அமைதியினிலே அவர் தன்னுடைய உள்ளத்தை சீர்தூக்கி பார்த்து, இதோ இந்த மக்கள் இனங்களுக்காக இவர்களுடைய பாவங்களுக்காக இதை நான் மனமுவந்து செய்கிறேன் என்று அந்த பாரச் சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்விலும் பலவிதமான பாரமான சிலுவைகள் நமக்கு முன்பாக இருக்கின்றன. ஒரு சிலருக்கு குடும்பமே ஒரு பெரிய பாரமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு திருமணம் ஆன பிறகு திருமண வாழ்வே ஒரு பெரிய சுமையாகவும் பாரமான சிலுவையாகவும் இருக்கிறது. ஒரு சில பெற்றோருக்கு தங்களுடைய அன்பு பிள்ளைகளே ஒரு சிலுவைகளாக பாரங்களாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அவலமானது இன்றும் நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவைப் போல மனமுவந்து இந்த சுமைகளை எல்லாம் நாம் சுமக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இந்த சுமைகளை என்னால் சுமக்க முடியாது என்று நாம் தட்டி கழிக்க முடியாது. மாறாக இறை வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக அது வேலை செய்ய வேண்டுமென்றால், இறை ஆற்றல் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால், எத்தகைய சுமைகள் நம்முடைய வாழ்விலே வந்தாலும் அவற்றை நாம் முக மலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணிக்க கற்றுக்கொள்வோம். அதைதான் ஆண்டவர் நம்மீது இந்த நன்னாளிலே சிறப்பாக அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றார். சீலுவை சுமக்கின்றே, நான் சீலுவை சுமக்கின்றே, சீலுவை சுமக்கின்றே, நான் சீலுவை சுமக்கின்றேன். அன்று சுமந்தேன் முடியவில்லை, இன்றும் தொடர்ந்தேன் முடிவும் இல்லை, சிலுவை சுமக்கின்றேன், நான் சிலுவை சுமக்கின்றேன். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்று நீர் சிலுவையை சுமக்க தயாராக இருந்ததைப் போல
மனமுவந்து அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டதை போல நாங்களும் எங்களுடைய அன்றாட சிலுவைகளை சுமக்க முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. நிலை திவ்யேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதன் முறை கீழே விழுகின்றார். ஆண்டவர் கீழே ஏன் விழுந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது உண்மையாகவே அந்த சிலுவை பாரத்தினால் அவர் கீழே விழுந்தாரா, அல்லது அந்த பகல் நேரத்தினுடைய சூரிய வெப்பத்தின் தாக்கத்தினால் அவர் கீழே விழுந்தாரா, அல்லது சாட்டை அடிகளினுடைய அந்த வலியை தாங்க முடியாமல் கீழே விழுந்தாரா என்ற சிந்தனைகள் நமக்கு நிச்சயமாக எழக்கூடும். ஆனால் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று ஏன் கீழே விழுந்தார் என்றால், நம்முடைய சமுதாயம், நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் இன்று உண்மையை அறிக்கையிட முடியாமல் அவர்கள் தத்தளிக்கின்றார்களே, உண்மை எது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்களே, உண்மையான கடவுள் யார் என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களே என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர் அன்று கீழே விழுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மை ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தருணங்கள், திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்களை மறுதளிக்கின்ற தருணங்கள், அன்னை மரியாளை மறுதளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணம், அதே நேரத்திலே துன்பம் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதை மறந்து வாழுகின்ற அத்தகைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவீனத்தோடு கீழே விழுகிறோம். ஆகவே இந்த பலவீனம் நம்மை விட்டு அகல ஆண்டவர் இயேசு நமக்காக கீழே விழுகிறார். ஆனால் அவர் வீழவில்லை, மீண்டும் எழுந்து தன்னுடைய பயணத்தை அவர் தொடங்குகின்றார். நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் வந்து நடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில் தடுமாற்றமோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே, உந்தன் கால்களில் தடுமாற்றமோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே, உருகாது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார், கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, அன்று முதல் முறை நீர் கீழே விழுந்து உண்மைக்கு சார்ந்து சான்று பகர்ந்து எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் சுட்டி காட்டினீரே.
நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்விலே இந்த உண்மைக்காக என்றும் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. நான்காம் நிலை திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழே விழுந்து அவர் எழுந்தார் என்றால் நிச்சயமாகவே அவருடைய கண்கள் அவருடைய அன்னையை நோக்கிய கண்களாக இருந்தன. தன்னுடைய வாழ்விலே அன்னை மரியாள் எல்லா நேரத்திலும் அவருக்கு என்றுமே நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தைகளால் அவரை தட்டி எழுப்பினார். ஆகவே அத்தகைய நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தைகளால் இன்றும் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அத்தகைய நம்பிக்கையான வார்த்தைகளால் அவர்களையும் வாழ வைக்க நாம் இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அன்னை மரியாள். ஒருபோதும் அன்னை மரியாள் தன்னுடைய மகனிடம் புலம்பியதில்லை. ஒருபோதும் அன்னை மரியாள் மகனே ஏன் இவ்வாறாக செய்கிறாய் என்று முணுமுணுத்ததில்லை. ஒருபோதும் அன்னை மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு எதிராக நின்றதும் இல்லை. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய தந்தை இல்லத்திலே இருக்கின்றவர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எவ்வாறாக அரவணைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? நல்ல வார்த்தைகளால் அவர்களை அரவணைத்து கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது தீய வார்த்தைகளால் அவர்களுடைய உள்ளத்தை புண்பட செய்கின்றீர்களா என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே எப்பொழுதெல்லாம் நல்ல வார்த்தைகளால் உங்களுடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய குழந்தை வீழ்ந்திருந்தாலும் எழுந்து நடக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை அந்த குழந்தையோ அந்த மகனோ அந்த மகளோ பெற்றுக்கொள்கிறார். ஆகவே அத்தகைய நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளால் நம்முடைய பிள்ளைகளை நாம் அரவணைப்போம். எனக்காக தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள், போதும் போதும் என் இயேசுவே, போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனமாறுவே, பாவி நானும் மனமாறுவே. ஜெபிப்போமா. அன்பு இயேசு கிறிஸ்துவே, அன்று உம்முடைய தாயினுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்வானது உம்மை மீண்டுமாக எழுந்து நடக்க வைத்தது, ஆற்றலையும் நம்பிக்கையும் உமக்கு கொடுத்தது. எம்முடைய தாய் தந்தையரும் அதே நம்பிக்கையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர்களுக்கே தயை கூர்ந்து நீர் அருள் தாரும். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். Thank you.
ஐந்தாம் நிலை திவ்ய சுவைமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சீமோன் இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க உதவி செய்கின்றார். அன்புமிக்கவர்களே, அன்று சீமோன் இயேசுவினுடைய பாரமான சிலுவையை தன் கரத்தால் அவர் சுமக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது, தினந்தோறும் அவரவர்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்கிற வார்த்தையை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் இன்னும் ஒரு முழம் அதிகமாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சிலுவைகளை மட்டும் சுமந்தால் போதுமா? பிறரால் சுமக்க முடியாத பாரங்கள் சிலுவைகளால் அவதியுறுகின்றவருடைய பாரங்களையும் நாம் சுமக்க உதவி செய்ய வேண்டாமா? இதைதான் ஆண்டவர் நமக்கு இந்த சிலுவை பாடுகள் வழியாக, இந்த ஐந்தாம் ஸ்தலம் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் சிலுவை மட்டுமல்ல, அயலான் துன்பப்பட்டால் அவனுடைய துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்க வேண்டும். அவராக தான் சீமோன் அந்த நேரத்திலே அவனை கட்டாயப்படுத்தி இருந்தாலும் அதன் பிறகு அந்த சீமோன் மனம் மாறினான். இனி நான் எனக்காக வாழப்போவதில்லை, பிறருக்காக நானும் என் குடும்பமும் வாழப்போகிறது. இதைதான் ஆண்டவர் நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். அத்தகைய ஒரு வாழ்வை வாழ நாம் சிந்திப்போம். பாதையோரம் படுக்கை தேடும் பாமரன் நிலையில் நீதம் பாடுபட்டு பசியில் வாடும் ஏழையின் குடியில் பாதையோரம் படுக்கை தேடும் பாமரன் நிலையில் நீதம் பாடுபட்டு பசியில் வாடும் ஏழையின் குடியில் வேலை தேடி ஏங்கி நிற்கும் இளமையின் துடிப்பில் தினம் காலை மாலை கண்ணீர் சிந்தும் முதுமையின் தவிப்பில் முதுமையில் தவிப்பில் சிலுவை சுமக்கின்றேன் நான் சிலுவை சுமக்கின்றேன். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, எங்களுடைய பாரங்கள் மட்டுமல்ல, இந்த உலகிலே துன்பப்படுகின்ற எம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பாரங்களை கூட சுமக்க உதவி செய்ய தாராள உள்ளத்தை எமக்கு தாரும். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆறாம் நிலை திவ்ய சுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். வெரோனிக்கால் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தடுமாறி தன்னுடைய பலத்தை எல்லாவற்றையும் இழந்தவராக இருந்தார். அவருடைய கண்கள் மங்கி போனது. அவருடைய முகமெல்லாம் வியர்வை, இரத்தத்தால் ஆன வியர்வையாக இருந்தது. அநேக மக்கள் அங்கே பார்ப்பவர்களாக இருந்தார்கள். தேவர் ரியல் ஸ்பெக்டேட்டர்ஸ். ஆனால் ஒரே ஒரு பெண்மணி பார்ப்பதற்கு மட்டுமல்ல, மாறாக சென்று உதவ வேண்டும் என்கின்ற கொள்கையை கொண்டிருந்தால் அந்த வீர பெண்மணி வெரோனிக்கா. அன்பின் பிரியமானவர்களே, இன்று உலகம் முழுவதுமாக இந்த COVID-19 தொற்று நோயால் அவதியுறுகின்றது. இன்று ஒவ்வொரு மருத்துவமனையிலும்
பணி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வெரோனிக்காலை போல அவர்கள் உதவுகின்றார்கள். இன்றைய நாளிலே ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கிறது. இத்தாலி நாட்டிலே ஏறக்குறைய 100 மருத்துவர்கள் இந்த கோவிட்-19 அந்த சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்கள் அதே தொற்று நோயால் இறந்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களெல்லாம் மறைசாட்சிகள் அல்லவா? இங்கே நோய் இருக்கிறது, அந்த நோய் எனக்கும் வரும் என்று தெரிந்தும் அந்த சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் சிகிச்சை கொடுத்து அதன் வழியாக அவர்கள் மகிழ்ச்சியை அடைந்தார்களே. அன்பின் பிரியமானோர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை விட பிறர், என் சகோதர சகோதரிகள் எனக்கு மிக மிக முக்கியமானவர்கள், அவசியமானவர்கள் என்று சிந்திக்க ஆண்டவர் நம்மை இந்த நன்னாளிலே அழைக்கின்றார். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, அன்று வெரோனிக்கால் உம்முடைய முகத்தை துடைத்து உமக்கு வலுவூட்டினாள். இன்று எத்தனையோ நல்ல உள்ளங்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் இன்று இந்த கோவிட்-19 வைரஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட அநேக வியாதிஸ்தர்களுக்கு இவர்களும் வெரோனிக்கால்களாக இருக்கின்றார்கள். நாங்களும் அவ்வாறாக அவர்களைப் போல வாழ மாற ஆண்டவரே எமக்கு அருள் தாரும். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம். மரித்து விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. நிலை திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 முறை கீழே விழுகிறார். ஆண்டவர் தன்னுடைய சிலுவை பாடுகள் வழியிலே அநேக நேரங்கள் அவர் கீழே விழுந்திருப்பார். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே பல முறை நாமும் தவறுவோம், கீழே விழுவோம் என்பதற்கு ஆதாரமாக ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த கீழே விழுந்து மீண்டும் எழுகின்ற அந்த ஒரு ஆசிரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எவ்வளவோ இரத்தமானது அவருடைய உடலிலிருந்து வெளியேறினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி வரையிலும் தன்னுடைய நோக்கத்தை கைவிடாமல் அவர் வாழ்ந்தார். அன்புமிக்கவர்களே, இன்று அநேக குடும்பங்களிலே வாழ்க்கையை தொலைத்தவர்களாக எதற்காக வாழுகின்றோம் என்கின்ற நோக்கத்தை இழந்து பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே தோல்வி வந்துவிட்டால் உடனடியாக விஷம் குடிக்க வேண்டும் அல்லது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அத்தகைய எண்ணங்கள் இன்று மனித வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கின்றன. காரணம், தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகோதர சகோதரிகளை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று நம் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே எப்பொழுதெல்லாம் நம்மால் நம்முடைய தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய நோக்கத்தை மறந்து வாழுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாமும் கீழே விழுந்தவர்களாக இருக்கின்றோம். ஆகவே எழ வேண்டுமென்றால் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் கிறிஸ்துவ நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை கடைசி வரையிலும் வழி நடத்துவார். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவள் கிறிஸ்தவனினுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை கொண்டு ஆண்டவர் நம்மை நிச்சயமாக வழி நடத்துவார் என்கின்ற
அத்தகைய ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் எழுந்து வாழ ஆண்டவர் நம்மை இந்த நேரத்திலே அழைக்கின்றார். அத்தகைய அழைத்தலுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இரத்தம் சிந்தி நீர், இரத்தம் சிந்தி நீர், கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி நீர், இரத்தம் சிந்தி நீர், இரத்தம் சிந்தி நீர், எனக்காக தானே இரத்தம் சிந்தி நீர், எனக்காக தானே இரத்தம் சிந்தி நீர். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, என்றும் எங்களை அரவணைக்கின்ற எம் இறைவா, இதோ நாங்கள் பல நேரத்திலே எங்களுடைய நோக்கத்தை தவறவிட்டு தோல்வி வருகின்ற பொழுதெல்லாம் இதோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்கின்ற சிந்தனையோடு வாழ்ந்த தருணங்களை ஆண்டவரே நீரே மன்னித்து, என்றும் நீரே எங்களுக்கு லட்சியமாக இலக்காக என்றும் இருக்க வேண்டி அதை நாங்கள் என்றும் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீரே எமக்கு தயை செய்வீராக. ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. எட்டாம் நிலை திவ்ய சுவைமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எருசலேம் பெண்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் வார்த்தைகளை கூறுகின்றார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் தினந்தோறும் அழுங்கள் என்ற வார்த்தையை ஆண்டவர் இந்த நேரத்திலே சொல்லி கொடுக்கின்றார். திரு இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கையாளராக இருந்தார். அதே நேரத்திலே அவருடைய இலக்கு கல்வாரியில் சென்று அவர் பாடுபட்டு மரிக்க வேண்டும், பிறகு உயிர்க்க வேண்டும், அதுதான் அவருடைய இலக்கு. ஆகவே ஒருவருடைய வாழ்க்கையில் இலக்கை அடைகின்ற பொழுது வருகின்ற துன்பங்களை கண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே திகைக்கக்கூடாது. ஆகவே இத்தகைய துன்பங்கள் வருகின்ற பொழுது அதை அழுகையாக நாம் பார்க்கக்கூடாது. காரணம், இவையெல்லாம் வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகள், முன்னேற்றங்கள், முன்னேற்ற பாதைக்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற காரணிகள். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் ஒரு சிலர் வேலை கிடைக்காமல் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒரு சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து பார்த்து கவலைப்படுவார்கள், ஏன் என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் இந்த ஒரு நிலை இருக்கின்றது, இன்னும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லையே, இதோ இன்னும் என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கின்றாரே, இதோ இன்னும் இந்த வியாதியானது குணமாகாமல் இருக்கின்றதே என்று பல நேரத்திலே நாம் ஆண்டவருடைய திட்டத்தை மறுத்து நம்முடைய நோக்கங்களை நாம் மறந்து விடுகிறோம். ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் நம்மை நல்ல நிலைக்கு தான் நம்மை அழைத்து செல்வார். ஒருபோதும் நம்மை பின்வாங்க அவர் விட்டு விடுவதில்லை. அநேக நேரத்திலே நாம் முன்னேற வேண்டும், முன்னேற்ற பாதையிலே நம்மை நிச்சயமாக வழி நடத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வேத வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி உணர்ச்சி பூர்வமாக அவர்களை தட்டி எழுப்பி, என்றும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளோடு அவர்களை அரவணைக்க ஆண்டவரே எமக்கு இந்த நேரத்திலே நீரே கற்றுத்தாரும்.
பச்சமரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்டமரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. பச்சமரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்டமரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும். ஜெபிப்போமாக. அன்பு இயேசு கிறிஸ்துவே, இது நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய வாழ்க்கை போராட்டத்திலே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து செல்லுகையிலே எந்த துன்பம் துயரம் வந்தாலும் ஆண்டவரே, இன்னும் அதிகமான ஆர்வத்தோடு நாங்கள் முன்னேறி செல்லுகின்ற ஆசிரை நீரே எங்களுக்கு தருவீராக. ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். ஒன்பதாம் நிலை திவ்ய சுவைமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மூன்றாம் முறை ஆண்டவர் இயேசு கீழே விழுகிறார். வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதி வரையிலும் உண்மைக்காக வாழ்ந்தார், உண்மைக்காக குரல் எழுப்பினார். ஆகவேதான் எசாயா இறை வாக்கினர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியனாக எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஊழியனாக அவர் என்றும் இருப்பார். அவர் நீதியை நிலை நாட்டுபவர். ஆகவே ஒருபோதும் அவர் பொய்யானதை சொல்லாதவர் என்று எசாயா இறைவாக்கினர் அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு இறை வார்த்தையாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையை பகிர்ந்தவர். ஆகவே தான் இறை மகன் என்பதையும் தான் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதையும் அவர் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டே இருந்தார். மக்கள் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும் என்கின்ற உண்மையை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆண்டவராகிய கடவுள் இரக்கத்தின் ஆண்டவர் என்கின்ற உண்மையை அநேக நேரத்திலே பறைசாற்றி கொண்டிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் இறைவன் என்பதை அவர் தத்ரூபமாக உண்மையாக அவர் எடுத்து காட்டி கொண்டிருந்தார். ஆகவே எல்லாம் இறை வார்த்தையையும் உண்மையாகவே வாழ்ந்து காட்டியவர் நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்று நம்முடைய குடும்பங்களிலும் நாம் எவ்வாறாக இருக்கின்றோம்? எத்தனை பொய்களை நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம்? எத்தனை பெயர்களை நாம் பொய்யால் அவர்களை அவமதிக்கின்றோம்? எத்தனை பெயருடைய வாழ்க்கையை உண்மை சொல்லாமல் மறைத்து அவர்களை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் இயேசு நம்மை உண்மையுள்ள சீடர்களாக வாழதான் நம்மை இவ்வுலகிற்கு அழைத்தார். ஆகவே உண்மைக்கு சான்று பகருகின்ற வாழ்வை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ, அவ்வாறாக பொய்மையிலே விழுந்து கிடந்தால் ஆண்டவரே எங்களை எழுப்பி என்றும் நாங்கள் உண்மைக்கு சாட்சி பகர எமக்கு நீர் கற்றுத்தா என்று இந்த நேரத்திலே நாம் சொல்லி ஜெபிப்போம்.
சத்தியமே உமக்கா சாட்டையடி வதையா நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே சத்தியமே உமக்கா சாட்டையடி வதையா நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும் இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும் ஜெபிப்போமாக அன்பு இயேசுவே என்றுமே நாங்கள் உம்மை போல உண்மையை உரைக்க வேண்டிய அருள் ஆசிரை தந்து எங்களை நிறைவாக பாதுகாப்பீராக ஆமேன் எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரம் மறித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பத்தாம் நிலை திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் இயேசுவினுடைய ஆடைகளை அவர்கள் உரிகின்றார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தவர் தன்னுடைய இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த உலகிற்காக துறந்தவர் பிறந்ததிலிருந்து அவர் சாகும் வரையிலும் தன்னுடைய வாழ்வை அனைவருக்காகவும் அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு தியாகியாக அவர் என்றுமே இருந்தவர் நம்முடைய வாழ்விலே நாம் எல்லாவற்றையும் துறக்க தயாராக இருக்கின்றோமா வெறுமனே நான் கிறிஸ்தவன் கத்தோலிக்கன் ஆகவே எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி பல நேரத்தில் இறை வார்த்தை சொல்லுகின்ற அத்தகைய விட்டு விடுதல் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா என்று சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அவராக நாம் இல்லாத தருணங்களை நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம் ஜெபிப்போமாக அன்பு இயேசுவே இதோ நீர் அன்று உம்முடைய உடையை கூட எங்களுக்காக கொடுத்தீரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் உம்முடைய நாமத்தை போற்ற உம்முடைய இறைவார்த்தைக்கு ஏற்ப எதை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் சிந்திப்போம் ஜெபிப்போம் எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரம் மறித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதினொன்றாம் நிலை திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் இயேசு ஆணிகளால் சிலுவையிலே அறையப்படுகின்றார் இந்த ஆணிகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை சிலுவையிலே அவரை அங்கே என்றுமே இருக்கும்படியாக சிலுவைக்கும் ஆண்டவருடைய உடலுக்கும் இரண்டிற்கும் மத்தியில் இந்த ஆணிகள் அங்கே அறையப்படுகின்றன நிச்சயமாக ஆண்டவருக்கு மிக பெரிய வழி இதுவாக தான் இருக்கும் சிலுவை சுமந்ததோ அல்லது கீழே விழுந்ததோ ஒரு பெரிய வழி அல்ல மாறாக
தன்னுடைய கரத்தையும் தன்னுடைய கால்களையும் இந்த ஆணிகள் துளைத்த பொழுது அவருக்கு வேதனையும் வலியும் நிச்சயமாக இருந்திருக்கும். அதை நம்மால் இன்று சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒன்று. இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற வழிகளை பற்றி நாம் தியானிப்போம். மன வழிகள், பல நேரத்திலே மனப்பூர்வமாக இதயத்திலே வருகின்ற வழிகள், குடும்பத்திலே துன்பங்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது வருகின்ற வழிகள், இவற்றையெல்லாம் பல நேரத்திலே தாங்க முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மன வழிகள் மிக மோசமான வழிகள் என்று இன்று பல மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று அவருடைய மனமானது வலிமையாக இருந்தது. அதனால்தான் அவர் இந்த வழியை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்திலே நம்முடைய உள்ளமும் மனமும் பலகீனமாக இருக்கிறது. காரணம், பலவிதமான மன வழிகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்திலே விரக்தியாக வாழ்கிறோம். மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ்கின்றோம். சிரிப்பு இல்லாத ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனோ தானோ என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மன வழிகளை அவர் பார்க்கின்றார். இதோ இந்த மன வழிகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இதோ நான் என்னுடைய வழிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன்னுடைய கரத்தையும் தன்னுடைய கால்களையும் நமக்காக அவர் அர்ப்பணிக்கின்றார். ஜெபிப்போம். பிறருக்கு உதவி செய்த என் இயேசுவின் கரங்களை பார், ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார். பிறருக்கு உதவி செய்த என் இயேசுவின் கரங்களை பார், ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா. ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, இதோ நாங்கள் மன வழிகள் வருகின்ற பொழுது நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள் வேதனைகள் அறையுண்ட அறைகள் அனைத்தையும் நாங்கள் நினைத்து என்றும் எங்களுடைய வழிகளை தாங்கிக் கொள்ளுகின்ற ஆசிரை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது. பன்னிரெண்டாம் நிலை திவ்ய சுமி ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு சிலுவையிலே உயிர் விடுகின்றார். மௌனமாக ஒரு நிமிடம் நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம்.
எழுந்து நிற்போம். அன்புமிக்கவர்களே, அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் நிறைவேறிற்று என்று தன்னுடைய இன்னுயிரை, தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய தந்தையிடம் அவர் ஒப்புவிக்கின்றார். இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ நபர்கள் இந்த COVID-19 என்கின்ற வைரஸ் தாக்குதலால் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரமாக மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக 3 மாதங்களுக்கு முன்பாக இவர்கள் தாங்கள் இறக்கப் போகிறோம், ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வருகிறது என்று ஒருபோதும் அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த வியாதியின் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரமாக மக்கள் மடிவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமானது இன்று நாம் நேராக நம்முடைய சகோதர சகோதரிகளினுடைய மரணத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே அவ்வாறாக மரணம் அடைகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த தாக்குதல் இன்னும் வளரக்கூடாது, இந்தந்த வைரஸினுடைய போக்கு மாற வேண்டும், நாங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், உம்முடைய மீட்பு உம்முடைய சாவின் வெற்றியானது எங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கின்ற வெற்றியாக அமைய இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு என்பது எதுவோ, பாசம் என்பது எதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே, இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, பாசம் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே, இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமாக இறைவா, இது அன்று நீர் உயிர் நீத்து எங்களுக்கு மீட்பை கொடுத்ததைப் போல நாங்கள் அனைவரும் நல்வாழ்வு வாழ எங்களை எல்லா நோய்களிலிருந்து சுகப்படுத்துவீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது. பதிமூன்றாம் நிலை திவ்ய சுவேமை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தாயின் மடியில் இயேசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரற்றவராக ஒரு உடலாக அன்னை மரியாளுடைய மடியிலே கிடத்தப்படுகிறார். அன்னை மரியாளுடைய வியாகுலங்களிலே மிக மோசமான வியாகுலம் இதுதான். தன் சொந்த மகன் கொல்லப்பட்டு இறந்த பிறகு அவருடைய உடலை தன்னுடைய மடியிலே வைத்து தியானிப்பது. அங்கே அன்னை மரியாள் நிச்சயமாக அழுதிருக்க மாட்டார், மாறாக அவர் அங்கே தியானித்து இருப்பார். இதோ உன்னுடைய இதயத்தில் ஒரு வால் ஊடுருவும் என்கின்ற அந்த சிமியோனுடைய வார்த்தைகள் இன்று அன்னை மரியாளுக்கு புரிந்திருக்கும். இதோ அன்று என்னுடைய உள்ளமானது மிகவும் மோசமாக, நான் மிகவும் வருத்தப்பட்டு அழுதேன், ஆனால் இன்று அது உண்மையானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் விசுவாசத்திற்காகவும் நம்பிக்கைக்காகவும் அவர் தன்னை இழந்திருக்கின்றார். ஆகவே அன்னை மரியாள் ஆண்டவராக இயேசுவின் உடலை
தன்னுடைய மடியிலே வைத்து நிச்சயமாக அங்கே தன்னுடைய மகனை நோக்கி, மகனே நீ வெற்றி கொண்டாய், இதோ எனக்கு இது கண்ணீர் அல்ல, மாறாக கண்ணீரோடு வெற்றியின் கீதமாக நான் உன்னிடம் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆனந்த கண்ணீரோடு தான் அன்னை மரியாள் ஆண்டவரை அன்று பார்த்திருப்பார். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் எதை சாதிக்கின்றோம், எதற்காக வாழுகிறோம், நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கப் போகிறது, பிறருக்காக நாம் வாழுகின்றோமா, பிறருக்காக நான் எதை கொடுக்க இருக்கின்றேன், பிறருக்காக நான் எதை தானமாக கொடுக்க இருக்கின்றேன், பணத்தையா அல்லது என்னை முழுவதுமாகவா என்று நாம் சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு தன்னை முழுவதுமாக கொடுத்தார், நாமும் ஆண்டவருக்காக நம்மை முழுவதுமாக தருவோம். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, அன்று அன்னை மரியாள் உம்முடைய தாய் வெற்றி கீதம் பாடி, இதோ என் மகனை இதற்காக தான் நான் பெற்றெடுத்தேன், என் மகன் அதை சாதித்தார் என்று அவர் அன்று மகிழ்ச்சியிலே இருந்ததைப் போல, இன்று எம்முடைய பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதோ சாதித்திருக்கிறார்கள், பிறருக்காக என்னுடைய பிள்ளைகள் வாழ்வார்கள் என்கின்ற உன்னத ஆசிரை எங்களுக்கு நிறைந்தும் தருவீராக. ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. பதினான்காம் நிலை திவ்ய சுயமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிறார். அன்பு மிக்கவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை ஒன்றே ஒன்றுதான் மூன்று நாட்களுக்கு பிறகு வெறுமையான கல்லறையாக மாறியது. த ஒன்லி டூம் that became empty was the tomb of Jesus Christ after 3 days. வேறு யாருடைய கல்லறையும் வெறுமையான கல்லறையாக இருந்ததில்லை. காரணம், அவருடைய உடல் அங்கே இருந்தது, எலும்பு கூடுகள் அங்கே தங்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர் அந்த கல்லறையை வெறுமையாக்கி, இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, நாம் இறந்த பிறகும் நம்முடைய வாழ்வு, இந்த உலக வாழ்வானது வெறுமை என்பதை இயேசு கிறிஸ்து அந்த வெற்று கல்லறை வழியாக நமக்கு கற்பித்த பாடம். இந்த உலக வாழ்க்கையிலே ஒன்றும் நான் கொண்டு போவது கிடையாது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கொண்டு போவதெல்லாம் நாம் பிறர் மீது வைத்த அன்பு, பிறருக்கு செய்த நல்ல செயல்பாடுகள், பிறரோடு இருந்து நாம் வாழ்ந்த தருணங்கள், மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள், இவைதான் நம்மோடு கூட வரப்போகின்றன. ஆகவே இந்த வெற்று உலகம் வாழ்வு, ஆசாபாசங்கள், இவைகள்தான் முழுமை என்று நினைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே இறுதி காலம் வெறுமை என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, இந்த வெறுமையான வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது, ஆண்டவரோடு இணைந்து முழுமைக்கு நாம் நம்மையே கையளிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடன் இருந்து நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், அன்று மனிதனின் ஊர்வலம்,
அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வு நிரந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமாக எங்களை ஆற்றுப்படுத்தும் எம் இறைவா, நீர் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டாலும் இறுதியாக அந்த கல்லறையானது வெறுமையாக்கி நீர் உயிரோடு எழுப்புப்பட்டீரே. இது இந்த உலக வாழ்க்கையை வெறுமை என்று நினைத்து நாங்களும் முழுமைக்கு நீர் எங்களை என்றும் அழைத்து செல்ல அத்தகைய இறை திட்டத்தை எங்களுக்கு நிறைவாக தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். நம்முடைய திருத்தந்தையினுடைய கருத்துகளுக்காகவும், சிறப்பாக இந்த COVID-19 இந்த வைரஸ் தாக்குதலிலிருந்து அநேகர் விடுதலை பெற வேண்டும் என்றும், மரித்தவர்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தான் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்குட்படுத்தாதே. அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆஸ்ரதிக்கப்பட்டவரே. நீத மரியே, இறைவனின் அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது மகளிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது மகளிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். தந்தை மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளிக்கிழமையை நாம் இன்று அனுசரிக்கின்றோம். ஆகவே இந்த திருச்சிலுவை பாதைகளை நாம் முடித்திருக்கின்றோம். திருச்சிலுவை ஆராதனை என்பதை நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவருடைய சிலுவைக்கு முன்பாக அமர்ந்து மாலை நேரத்திலே வாசகங்கள் வாசித்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். யூடியூப் சேனல்களிலே ஒளிபரப்பாகின்ற திருச்சிலுவை ஆராதனை அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து பயன்பெறவும் இந்த நேரத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஈஸ்டர் பெருவிழா திருப்பலியானது மாதா டிவியிலே ஒளிபரப்பாகிறது. ஆகவே இந்த மாதா டிவியின் மூலமாக நீங்கள் இந்த ஒளிபரப்பை பார்க்க பேராயர் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த திருப்பலி நிகழ்கின்ற பொழுது உங்கள் கரங்களிலே மெழுகுத்திரிகளை வைத்து நீங்கள் அந்த திருப்பலியை சிறப்பாக ஜெபித்து அதிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆண்டவர் நிறைவாக வழி நடத்துவாராக. ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.